உலகக்கோப்பை 2019 கிரிக்கெட் போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதுவரை நடந்துள்ள போட்டிகளில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணி புள்ளி பட்டியலில் முதல் மற்றும் 2ம் இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா விளையாடும் போட்டியானது இன்று நடைபெற உள்ளது. 2 அணிகளும் வலுவான நிலையில் இருப்பதால் இன்றைய போட்டியானது 2 அணிகளுக்கும் வலுவான ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த நிலையில் இன்றைய போட்டிக்காக ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் ஃபின்ச், டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் நீண்ட நேரம் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் டேவிட் வார்னருக்கு ஓவல் மைதானத்தில் உள்ள ஒரு வலைப்பயிற்சி பந்து வீச்சாளர் பந்து வீசிக் கொண்டிருந்தார். அப்போது வார்னர் அடித்த பந்து எதிர்பாராத விதமாக பந்து வீசியவரின் தலையை தாக்கியது. அதனால் அதிர்ச்சி அடைந்த வார்னர் உடனே பந்து வீச்சாளரின் அருகில் சென்று அவரை ஆறுதல் படுத்தினார். அதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணியின் மருத்துவர் விரைந்து வந்து பந்து வீச்சாளருக்கு முதலுதவி செய்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வார்னர் அடித்த பந்து வீச்சாளரின் தலையை பதம் பார்த்துள்ளது. அவருக்கு என்ன நிகழுமோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.